ஒரு சிலரால நாக்க மேல தூக்கி அன்னத்தை தொடவோ இல்ல இந்த உதட்டை தாண்டி வெளியில நீட்டவோ கூட முடியாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நாம எல்லாருமே நாக்க மேல தூக்கணும்னா நாக்குக்கு அடியில இது போல ஒரு வரம்பு மாதிரி தெரியுது இல்லையா, இத லிங்குவல் ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இது ரொம்ப திக்கா நாக்கோட நுனி வரைக்கும் வந்து அட்டாச் ஆயிருக்கும், இதைதான் டங் டை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். குழந்தை பருவத்திலே இது போல டங் டை இருந்துச்சுனாக்க அவர்களுக்கு சில வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும், அதே போல நாக்க சரியா மடக்கி உணவு உண்றதுலயும் பிரச்சனை இருக்கும். இதை சரி செய்யறது எப்படி? ரொம்ப சிம்பிள் தாங்க. சின்னதா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த இடத்த மரத்து போக வச்சுட்டு லேசர் மூலமாவே அந்த ஒட்டி இருக்கிற சதையை மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா போதும், நாக்கும் சரியா அவர்களால நீட்ட முடியும், உணவையும் சரியா உண்ண முடியும், நல்ல வார்த்தைகளையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு யாருக்காவது இது போல டங்கை இருந்துச்சுன்னாக்க அதோட ட்ரீட்மெண்ட் பெருசா இருக்குமோன்னு பயப்படாம உடனே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு சரி செஞ்சுக்கோங்க.